40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, நீ உன் குடும்பத்துக்காக உழைச்சிங்க, ஓடினீங்க, சம்பாரிச்சிங்க, இப்போ பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, அவங்க உழைக்கட்டும், அவங்க ஓடட்டும், இனிமேலாவது நீங்கள் கர்த்தருக்காக வாங்க, கிறிஸ்துவுக்காக ஒரு 5 நிமிஷமாவது நீ நடக்கணும், ஒரு 5 ஆத்மாவையாவது டெய்லி சந்திக்கணும். சும்மா விளையாட்டுக்கு சுவிசேஷம் சொல்கிறதெல்லாம் கிடையாது, கொண்டு போனால் அடிப்பான், வாங்கணும். தேவனுக்காக ஒரு அடி வாங்கிறதுக்கு கூட நம்ம ரெடி இல்லைன்னா எப்படி? என்ன ரெண்டு கெட்ட வார்த்தையில் திட்ட போகிறான், திட்டிட்டு போட்டோம். இந்த எம்டி ஜெகன் என்ன சொல்லுகிறார் என்றால், 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாரும் இனிமேல் வேலைக்கு போகக்கூடாது, மாறாக எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் என்றால் என்ன? எல்லா தெருக்களிலும் நின்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும் என்று சொல்லி எம்டி ஜெகன் சொல்லுகிறார். அப்போ 40 வயதுக்கு மேற்பட்ட யாரும் என்னது? 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, நீ உன் குடும்பத்துக்காக உழைச்சிங்க, ஓடினீங்க, சம்பாரிச்சிங்க, இப்போ பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, அவங்க உழைக்கட்டும், அவங்க ஓடட்டும், இனிமேலாவது நீங்கள் கர்த்தருக்காக வாங்க. வேலை செய்வது என்று சொன்னால் அது உலக வேலை, வேலைக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது, அது உலகத்துக்குரியது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? 40 வரைக்கும் அந்த உலக வேலையை நீங்கள் செய்து கொள்ளலாம், ஆனால் 40 வயதுக்கு மேலே யாரும் உலக வேலையை செய்யக்கூடாது, எல்லாரும் கண்டிப்பாக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். சரி, எம்டி ஜெகனின் இந்த பேச்சுக்கு காரணம் என்ன தெரியுமா? எம்டி ஜெகன் சொன்னார் என்பதற்காக யாரும் போய் அடுத்த நாளே எல்லாரும் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அடுத்த நாளே போய் எல்லாரும் தெருத்தொருவாக நின்று சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறது இல்லை, அது ஜெகனுக்கும் தெரியும். இருந்தாலும் நாம் சொல்லுவோம் என்று சொல்லி ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்போது மக்கள் என்ன நினைப்பார்கள்? நம்ம எல்லாம் உலக வேலை செய்து கொண்டிருக்கிறோம், அப்போ நம்ம கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தங்களை தாங்களே ஒரு குற்றவாளியை உணர வேண்டும் என்கிறதான் ஜெகனுடைய திட்டம். இதன் மூலமாக ஜெகன் சொல்ல வருவது என்ன? நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் பல ஆண்டுகளாக, நான் 40 வயதுக்கு முன்பதாகவே இளம் வயதிலிருந்தே கடவுளுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் உலக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஜெகன் சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் 40 வயதுக்கு மேற்பட்ட எல்லாரும் வேலையை விட்டுவிட்டு தெரு தெருவாக நின்று ஊழியம் செய்ய வேண்டும், அதற்காக உங்களுக்கு அடி கிடைத்தாலும் திட்டு கிடைத்தாலும் எல்லாம் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும், அடித்தாலும் வாங்கிக் கொள்ள வேண்டும், திட்டினாலும் வாங்கிக் கொள்ள வேண்டும், நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவனுக்காக ஒரு அடி வாங்கிறதுக்கு கூட நம்ம ரெடி இல்லைன்னா எப்படி? என்ன ரெண்டு கெட்ட வார்த்தையில் திட்ட போறான், திட்டிட்டு போட்டோம். இப்படி சொல்லுகிற ஜெகன் 40 வயது தாண்டி விட்டதல்ல, அவர் ஊழியம் செய்கிறாரா? இல்லை. வேலை செய்கிறாரா? அதுவும் இல்லை. என்ன செய்கிறார்? மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் இதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எம்டி ஜெகன் மக்கள்தான் என்ன சொல்கிறார்? நீங்கள் யாரும் வேலைக்கு போகக்கூடாது, தெரு தெருவாக நின்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அடி கிடைத்தால் அடி வாங்க வேண்டும், உங்களுக்கு இனி வருமானம் கிடையாது என்று சொல்கிறார் அல்லவா. இந்த எம்டி ஜெகன் இதை செய்கிறாரா என்று கேட்டால், இல்லை. எம்டி ஜெகன் எத்தனை தெருவுக்கு போனார், எத்தனை தெருவுக்கு சென்று மக்களை நேரடியாக சந்தித்து சுவிசேஷம் அறிவித்தார்? கிறிஸ்துவுக்காக ஒரு 5 நிமிஷமாவது நீ நடக்கணும், ஒரு 5 ஆத்மாவையாவது டெய்லி சந்திக்கணும். இல்லை. அது நிமித்தம் அடி வாங்கினாரா, திட்டு வாங்கினாரா? இல்லை. சும்மா விளையாட்டுக்கு சுவிசேஷம் சொல்றதெல்லாம் கிடையாது, கொண்டு போனா அடிப்பான், வாங்கணும். யோசிச்சு பாருங்க, எதுக்கு சாகரோனே தெரியாம ராணுவ வீரன் எல்லையில செத்துக்கிட்டு இருக்கிறான், நாட்டுக்காக, நாட்டுக்காகன்னு. தேவனுக்காக ஒரு அடி வாங்கறதுக்கு கூட நம்ம ரெடி இல்லைன்னா எப்படி? என்ன ரெண்டு கெட்ட வார்த்தையில திட்ட போறான், திட்டிட்டு போட்டோம். இதை எதையுமே செய்யாத இந்த எம்டி ஜெகன் சொல்லுகிறார், மக்களை பார்த்து, தனக்கு கீழ் இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலைக்கு செல்லக்கூடாது, அது உலக வேலை, நீங்கள் தெரு தெருவாக நின்று பிரசங்கம் செய்ய வேண்டும், தெரு தெருவாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், அதற்காக அடியப்பட்டாலும் அதற்காக அடி கிடைத்தாலும் அடி வாங்க வேண்டும், இதுதான் ஊழியம் என்று சொல்லி மக்களுக்கு சொல்லுகிறார். அப்போ இவர் சொல்லுகிற இந்த ஊழியத்தை எம்டி ஜெகன் முதலாவது செய்திருக்க வேண்டும் அல்லவா? எம்டி ஜெகன் இப்பொழுதும் எப்படி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்? டிவி சேனல்கள், பத்திரிகைகளில் வருகிற செய்திகளை எல்லாம் குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு சம்பந்தமில்லாத, வேதத்திலிருந்து சம்பந்தமில்லாத வசனத்தை எடுத்து இதுதான் அது என்று சொல்லி குழப்பிக் கொண்டிருக்கிறார். இதற்காக அவருக்கு மேடை அமைத்து கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு சபை எண்ணப்படுகிற அமைப்புகளின் கீழும் கன்வென்ஷன் அல்லது அங்கு கூடுகை என்கின்ற பெயரில் அங்கே மேடை, பிரசங்க மேடை இருக்கிறது அல்லவா, அங்கே மேடையை அமைத்து கொடுக்கப்படுகிறது. அங்கே அவருக்கு தேவையான மைக் வசதி செய்து கொடுக்கப்படுகிறது. அவருக்கு வருவதற்கு போவதற்குமான செலவு கொடுக்கப்படுகிறது.
கூடவே காணிக்கை என்கின்ற பெயரில் அவர் அவ்வளவு நேரம் பேசினதற்கான கூலியாக பெருந்தொகை கொடுக்கப்படுகிறது. அப்போ அவர் பணத்திற்காக என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுகிறார். அதன் மூலம் வருமானம் கிடைக்கிறது. அப்போ 40 வயது தாண்டிய இந்த ஜெகன் இன்றைக்கும் ஒரு வருமானம் பார்த்து கொண்டிருக்கிறார், சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார், பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி? பத்திரிகைகள் கட்சிகளில் வருகின்ற செய்திகளை எல்லாம் சேகரித்து ஒரு கற்பனை கதையை உண்டாக்கி, இங்கே அது சம்பவிக்கிறது, இங்கே இது சம்பவிக்கிறது என்கின்ற ஒரு புருடாக்களை எல்லாம் விட்டு பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ அவர் தன்னுடைய வேலையை நிறுத்தி, இனிமேல் நான் இந்த சம்பாதிக்க மாட்டேன், இப்படி சம்பாதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய சம்பாத்தியத்தை நிறுத்திவிட்டு தெரு தெருவாக சென்று சுவிசேஷம் அறிவித்து அதற்காக அடி கிடைத்தாலும் அடி வாங்கி, திட்டு கிடைத்தாலும் திட்டு வாங்கி ஊழியம் செய்ய மாட்டாராம். ஆனால் தனக்கு கீழாக வந்திருக்கின்ற மக்கள், அவர்கள் அன்றாடம் ஒரு அனுதினம் வேலை செய்து பிழைக்கிற மக்கள், 40 வயதுக்கு மேல இனிமேல் சம்பாதிக்க கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, மாறாக நீங்கள் தெரு தெருவாக சென்று சுவிசேஷம் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்கள். எம்டி ஜெகன் ஊழியம் செய்வதாக சொல்லிக் கொள்கிறார்கள், அது ஊழியம் அல்ல. அதாவது எம்டி ஜெகன் சொன்னது போன்ற ஊழியம் அதுவல்ல. எம்டி ஜெகன் எதை ஊழியம் என்று சொன்னா? தெருவில் இறங்கி சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அதற்காக அடி கிடைத்தால் அடி வாங்க வேண்டும், உழைக்க கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, அதாவது சம்பாத்தியத்துக்காக செய்யக்கூடாது. ஆனால் அப்படி சொல்லுகிற எம்டி ஜெகன் அவர் ஊழியம் செய்வதாக சொல்லுகிறார் அல்லவா? அதாவது மேடை தோறும் வாரத்தில் ஒரு நாள் போய் பேசுவது அல்லது ரெண்டு நாள் போய் பேசுவது, எதற்காக அப்படி செய்கிறாராம்? தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக என்று சொல்லி அவரே ஒத்துக்கொள்ளுகிறார். எல்லா வாரமும் நான் ஊழியத்துக்கு போகணும், அதுக்கு நெசசிட்டியும் இருந்துச்சு. என்னன்னா, நான் இருக்கிறது வாடகை வீடு, ஸோ நான் வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அப்போ இவர் வார வாரம் மேடையில போய் பேசுவதற்கான நெசசிட்டி என்ன? நான் வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இவ்வளவும் இருக்கு. 4 வாரமும் நான் ஊழியத்துக்கு போகணும். ஒரு வாரம் ஊழியம் இல்லாட்டா கூட என்னுடைய மாதாந்திர தேவைகள் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும். அப்போ இவர் ஒரு வாரம் கூட கேப் விடாமல் மேடையில போய் பேசுவதற்கு என் காரணம் என்ன? பணம் சம்பாதிப்பதற்கு. அதனால நான் என்ன செய்வேன்னா, எல்லா வாரமும் இருக்கிற எந்த ஊழியம் கிடைச்சாலும் கிடைக்கிற ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இந்த எம்டி ஜெகன் தன் வாயில சொல்லிக் கொள்கிறார், இந்த கொரோனா வந்த டைம்ல அவருக்கு தனியாகப்பட்ட காணிக்கை வந்ததான். எலியாவுக்கு காலையும் மாலையும் இறைச்சியும் அப்பவும் வந்த மாதிரி அந்த கொரோனா காலத்துல யாரு எங்கிருந்து எப்படி அனுப்புனாங்கன்னு தெரியாது. ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை எனக்கு ஆஃபரிங் வந்துகிட்டே இருந்துச்சு அக்கௌண்ட்ல. நான் வார வாரம் மீட்டிங் போனா, மீட்டிங் முடியும் போது ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்க, அதுதான் எனக்கு. ஆனால் வீட்டில் உட்காந்துருந்த போது டெய்லி ஆஃபரிங், காலையும் மாலையும் ஆஃபரிங். எனக்கு ஒரு மாதம் கழித்து தோணுச்சு, இது கொஞ்சம் எக்ஸ்டன் ஆனால் நல்லாயிருக்கும் போல. ஏன் ஓடி ஓடி 3 நாள் முடித்து வாங்கிறத விட உட்காந்த இடத்துல எல்லாம் வருது, எல்லாம் நல்லா வருது. ஆண்டவர் பார்த்தார், அந்த கேரி தாட்டங்காரியை நிறுத்து, தண்ணியை நிறுத்துனார். ஏன் தம்பி, தண்ணியை குடிச்சு விட்டு இறைச்சியை சாப்பிட்டு நல்லா இருக்கான், செட் ஆகாது, குண்டாயிடுவான், அதனால் என்ன செய்ய, எழுந்திரிச்சு சாரி பார்த்து விதவின் வீட்டுக்கு போக சொல்லுனார். அந்த மாதிரி அப்புறம் ஆண்டவர் திருப்பி பழையபடி சொல்லிட்டாரு, ஓடிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன், மக்களை போன்றவர்கள் மக்களை என்ன மயக்கி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். இவர்களுக்கு கொரோனா வந்தாலும் வேலைக்கு போகாமலே கையில் பணம் கிடைக்கிறது, காசு கிடைக்கிறது. எப்படி? இவர்கள் தங்களை தேவ ஊழியர்கள் என்று சொல்லி நம்ப வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு கொடுப்பது கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கை என்று சொல்லி நம்ப வைத்திருக்கிறார்கள். அது நிமித்தம் இவர்கள் மேடையில் பேசினாலும் பேசாவிட்டாலும் இவர்களுக்கு என்று சில ரசிக கூட்டங்கள் விசிறிகளாக உருவாகியுள்ளதால் அவர்கள் இவர்களுக்கு தேவையான பணத்தை காணிக்கை என்கின்ற பெயரில் அனுப்புவார்கள். அது கூடாமல் இவர்கள் நாங்கள் பிரசங்குகிறோம், கன்வென்ஷனுக்கு வருகிறோம் என்று சொல்லி மேடைகளில் பேசும்போது அதற்கு கூலியும் வாங்குகிறார்கள். அப்போ அப்போ இந்த எம்டி ஜெகன் செய்வதெல்லாம் என்னது? கடவுளுக்கான சேவையா? இல்லை, அது அவருடைய பிழைப்பிற்காக அவர் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையில் அது உலக வேலைதான். ஆனால் உண்மையாக ஒரு மனிதன் உழைக்கிறான் என்று சொன்னால் அது உலக வேலை அல்ல, அது ஆண்டவர் மனிதனுக்கு நியமித்தது. உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் என்று சொன்னால், நீ உழைப்பதன் பலனை உண்பாய் என்று சொன்னால் உழை உண்ண வேண்டும். இது தேவன் நியமித்தது, இது உலக வேலை அல்ல. உலகத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று சொன்னிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, அது எதற்கு, எந்த அடிப்படையில் என்று சொன்னால், பண ஆசை உடையவர்களாக நம்முடைய சிந்தை பணத்துக்கு பின்பாக ஓடக்கூடாது, பண ஆசை இச்சைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது என்கின்ற அடிப்படையில் பணத்தை நம்முடைய எஜமானாக்கி வைத்துக் கொண்ட பண ஆசை, பொருளாசை,
போன்றவைகள் அந்த இச்சைகளுக்கு நாம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்கிறதைத்தான் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை தவிர, நம்ம இந்த உலகத்தில் நாம் உழைக்கக்கூடாது, நம்முடைய தேவைகள் சந்திப்பதற்கு வேலைக்கு போகக்கூடாது என்கிற அர்த்தத்திலே வேதம் எதையும் சொல்லவில்லை. பவுல் கூட வேலை செய்தார், அவருடைய தேவையை சந்திப்பதற்காக அவர் வேலை செய்தார். அப்போ பவுல் என்ன வேலை செய்தார்? அப்படியானால் பவுல் உலக வேலை செய்தார், அவர் உலகத்துக்கும் தேவனுக்கும் ஒரே நேரத்தில் வேலை செய்தார் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை. உழைக்காதவன், வேலை செய்யாதவன் உண்ணக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்காக நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், ஆனால் வேலை செய்யவே மாட்டேன், ஆனால் நான் சுவிசேஷம் அறிவிப்பேன். அப்படியானால் சாப்பாட்டுக்கு என்ன செய்வாய்? பிச்சை எடுப்பாயா? ஐயோ, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், எனக்காக காணிக்கை கொடுங்கள் என்று சொல்லி பிச்சை எடுக்கிறதா? இதே ஆண்டவர் விரும்புகிறார்? இல்லை. இன்றைக்கு ஊழியக்காரர் இளைஞரவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவர் அதை விரும்பவில்லை. ஒருவேளை நாம் சுவிசேஷம் அறிவிப்பதன் மூலமாக அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு தொடர்ந்து சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்படி சொல்லிக் கொடுக்கும் போது சத்தியத்திலே தேர்ந்தவர்கள், இவர் எங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறாரே, அப்போ இவருடைய தேவைகளை நாம் சந்திப்போம் என்கின்ற அடிப்படையிலே உற்சாகமாக அவர்கள் உங்களுடைய தேவைகளை சந்தித்தால், தொடர்ந்து அந்த சத்தியத்தை அறிவிக்கிறதுலே பிஸியாக இருந்தால், எல்லா நாட்களும் வாரத்தின் 7 நாட்களும் சத்தியத்தை அறிவிப்பதிலே பிஸியாக இருந்தால், நாம் அந்த அவர்கள் கொடுக்கிற அந்த பலன்களை நாம் என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம், நம்முடைய தேவைக்கு பயன்படுத்தலாம். தேவைக்கு மிஞ்சினதை என்ன செய்யலாம்? மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். தேவைக்கு மிஞ்சினதை நாம் சேர்த்து வைக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாரத்தில் எல்லா நாட்களும் வீட்டில் கிடந்து ஓய்வு, அல்லது 1-2 நாட்கள் எங்கேயாவது கன்வென்ஷன் என்று சொல்லி போவார்கள். ராத்திரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினால் போதும். மற்ற நேரங்கள்லாம் வீட்டில் வந்து சொகுசான சோஃபாக்களிலும் சொகுசான கட்டிலும் ஓய்வு எடுப்பார்கள். ஆடம்பர பங்களாக்கள், ஹோட்டல்கள் எல்லாம் தங்கி என்ஜாய் செய்வார்கள். காரணம், நாங்கள் ஊழியக்காரர்கள், நீங்கள் எங்களுக்கு அணிக்க கொடுத்தாக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மக்களை வஞ்சித்து வைத்திருக்கிறார்கள். நான் வார வாரம் மீட்டிங் போனா, மீட்டிங் முடியும் போது ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்க, அதுதான் எனக்கு. இங்க அவரே தன்னுடைய வாயில் சொல்லுகிறா, வார வாரம் போய் மீட்டிங் அட்டன் பண்ணுவார், அதற்கு அவருக்கு கூலி கிடைக்கிறது. மற்ற நாட்கள் அவர் ஓய்வெடுப்பார்கள், ரெஸ்ட் எடுப்பார்கள். அப்போ இதுதான் இவர்களுடைய பிசினஸ். இவர்கள் மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது, 40 வயதாகிவிட்டதால் நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது, எல்லா மக்களும் எங்கே போக வேண்டும், அடி வாங்க வேண்டும் என்று சொல்லி சொல்வார்கள். இதன் காலங்காலமாக மதம் மனிதனை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் சத்தியத்தை அறியுங்கள், நீங்கள் வேலை செய்வதற்கு வெட்கப்பட வேண்டாம். வேலை செய்வது நிமித்தம், ஐயோ நான் உலக வேலை செய்கிறேன், ஊழியம் செய்யவில்லை என்கின்ற குற்ற உணர்வுக்கு உட்பட வேண்டாம். ஊழியம் என்பது நீங்கள் சந்திக்கிற நபர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்களுடைய சத்தியத்தை அறியாத ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார். இந்த உலகம் ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவத்தில் தான் இருக்கிறது. அந்த பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், அந்த பாவங்களிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை தருவார். என்ன சத்தியத்தை சொல்லுங்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்களுக்கு வாய்ப்பும் வாஞ்சியும் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக 40 வயதுக்கு மேலே யாரும் வேலைக்கே போகக்கூடாது, கண்டிப்பாக தெரு தெருவாக சொல்லித்தானாக வேண்டும், இப்படியெல்லாம் கட்டளை இல்லை. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் தாமே நமக்கு தேவனுக்கு ஏற்ற விருப்பங்களை நமக்குள்ளாக வைக்கிறார். அந்த விருப்பத்தின்படி நாம் செய்ய பிரயாசப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இங்கே தேவையற்ற கட்டுப்பாடுகளை மக்களிடத்தில் விதிப்பதன் மூலமாக தாங்களே அதை பின்பற்றுவதில்லை. இந்த எம்டி ஜெகன் சொல்வதை எம்டி ஜெகன் பின்பற்றுகிறாரா? இல்லை. அவர் தெரு தெருவாக போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாரா? இல்லை. மக்களிடத்தில் அது நிமித்தம் அடி வாங்குகிறாரா? இல்லை. அது நிமித்தம் திட்டாகலும் வாங்குகிறாரா? இல்லை. காரணம், இவர்களெல்லாம் தெருகில நடக்கவே மாட்டார்கள், இவர்களுக்கு எல்லாம் பயணிப்பதற்கென்று சொகுசு கார்கள் இருக்கிறது. ஆகவே இவர்கள் தங்களுடைய ஒரு விரலினாலும் தொடாத காரியங்களை மக்கள் மேலே பாரமான சுமைகளாக சுமத்துகிறார்கள். அறிவாகிய திறவுகோலை தங்களுடைய கைகளில் எடுத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வாசலை பூட்டி போடுகிறார்கள். அவர்களும் பிரவேசிப்பதில்லை, அவர்களை பின்பற்றுகிறவர்களும் பிரவேசிக்கப் போவதில்லை. காரணம், அவர்களை பின்பற்றுகிறவர்கள் பிரவேசிக்காதபடி பூட்டி போடுகிறார்கள். ஆகவே மக்களை, இவர்களை போன்று அவர்களை பின்பற்றுகிறவர்களே, தயவு செய்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். அவரை விசுவாசிப்பதன் மூலமாக நீதிமான்களாக்கப்படுவீர்கள். ஆகையால் அவருக்கு பிரியமான வாழ்க்கை உங்களால் வாழ முடியும்.